ஊக்கம் அது கைவிடேல். கோபப்பட வேண்டிய இடத்திலும் எவன் ஒருவன் பொறுமையை கடைபிடிக்கின்றானோ அவனே உண்மையான வெற்றியாளன். முள்ளின் வலி ஒரு நிமிடம், சொல்லின் வலி பல வருடம். கவனமாக பயன்படுத்துங்கள். உயிர் என்பது கடவுள் கொடுத்த வரம். கொடுத்தவனே எடுத்துக்கொள்ளும் வரை வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ்வதுதான் மனிதனின் முதல் கடமை. வாழ்வில் உனக்கான பாதையை அறிந்து துணிந்து போராடி வென்று காட்டு. உனக்கென்று படைக்கப்பட்ட எதுவும் உன்னை விட்டு எங்கும் சென்று விடாது. ஆயிரம் காரணம் கூறி ஒரு உறவை முறித்துக் கொள்ளலாம். லட்சம் காரணம் சொன்னாலும் பிரிந்த உறவை மீண்டும் பழைய உறவாக கொண்டு வர முடியாது. நல்ல உறவுகளை ஒருபொழுதும் இழந்து விடாதீர்கள். வாழ்க்கையில் சம்பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் பொறுமை. எதை நீ இழந்தாலும் மனம் தளர்ந்து விடாதே. இன்னும் எதிர்காலம் இருக்கின்றது. கர்மா என்பது யாதெனில், செய்த தானம், கொடுத்த மரியாதை, செய்த துரோகம் கண்டிப்பாக ஒரு நாள் நம்மை தேடி வந்து நாம் என்ன செய்தோமோ அதை விட சிறப்பாக செய்துவிட்டு போவது. வாழ்க்கையில் விட்டு போன பொய்யான உறவுகள் மீண்டும் தொடரும் நிலை வந்தால் வேண்டாம் என்று முடிவெடுங்கள். அவர்களின் வார்த்தைகளில் மட்டும்தான் மாற்றம் இருக்கும். ஆனால் மனதில் அதே அழுக்கு அப்படியே தான் இருக்கும். ஒருவர் தன்னை வெறுக்க தொடங்கிவிட்டால் அவரால் எவரையும் நேசிக்க முடியாது. உங்களை நீங்களே நேசியுங்கள், உங்கள் உலகம் அழகாகும். என் நிலையிலும் உங்களை விட்டுக் கொடுக்காத சிலரை சம்பாதியுங்கள், உங்கள் வாழ்க்கை அழகானதாக நிச்சயம் மாறும். நன்றிகள்.